ஹலோ, வெல்கம் பேக் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஓட்ஸ் போரேஜ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு கப்பு ரோல்டு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓட்ஸோட 3 கப்பு பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். 1 கப்பு ஓட்ஸுக்கு 3 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். சின்னமன் பவுடருக்கு பதிலாக நீங்கள் நட்மெக் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஓட்ஸோட நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஆல்மண்ட்ஸ், பீக்கன், வால்நட், கேஷ்யூஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓட்ஸோட மிக்ஸ்டு நட்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நட்ஸுக்கு பதிலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக க்ரஷ் பண்ண நட்ஸை எல்லாத்தையும் நம்ம இந்த ஓட்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அந்த ஓட்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் எடுக்காது ஓட்ஸ் வேகிறதுக்கு. பால் பொங்கி வர நேரமும் ஓட்ஸ் வேகிற நேரமும் சமமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு பால் இருந்தால் தான் ஆறுனா கூட உங்களுக்கு திக்காகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பாதி பால் பாதி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நல்லா ஓட்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதோட வந்து மேப்பிள் சிரப் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். நீங்கள் மேப்பிள் சிரப்புக்கு பதிலாக ஹனி இல்லைன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். இந்த ஓட்ஸ் போரேஜ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா விஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.